வெல்கம் டு அபூர்வாஸ் நல பாகம். இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நல்ல சுவையான ஹெல்த்தியான அவல் பாயசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் செய்யணும்னு இல்லை, சாதாரணமாக நம்ம அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப குயிக்காக 10-15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அந்த அவல் பாயசம் செய்து கொடுக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவல் பாயசம் பண்ணுறதுக்கு வெள்ளத்தை நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் வெள்ளம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஸ்வீட் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும். உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு தோணுச்சு, நீங்கள் 3/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாகு பதம்லாம் எதுவும் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. சமயத்தில் வெள்ளத்தில் மண் தூசெல்லாம் இருக்கும், அதை வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம இதை நல்லா கரைய வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா நல்லா கொதிச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற விட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும் போதே வெள்ளம் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம பாலில் சேர்க்கும்போது பால் திரிஞ்சு வராமல் இருக்கும். சமயத்தில் நீங்கள் உடனே சூடோடு போட்டுட்டிங்கன்னா பால் திரிஞ்சு வந்துடும், இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ அவல் பாயசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ நான் 10-12 முந்திரி இருக்கும், 2 உடச்சிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு இந்த முந்திரி நம்ம நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ நான் முந்திரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இதில் நான் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக உலர் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம முந்திரியை வெளியே எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யிலேயே நம்ம வெள்ளம் எடுத்திருந்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். இது கிராம் கணக்கில் சொல்லணும்னா இது 100 கிராம் அளவுக்கு அவல் இருக்கும். அது இந்த நெய்யில் சேர்த்துட்டு நல்லா அந்த அவல் பொறிஞ்சி வரும், அது வரைக்கும் நம்ம பொறிய விட்டுடலாம். நீங்கள் அவல் எடுக்கும்போது கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. இதில் சிகப்பவல் கெட்டியவல் வருது, அது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் லேஸ் அவல் எடுத்திங்கன்னா நம்ம பாயசம் செய்யும்போது அந்த அவல் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டு நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கெட்டியவல் எடுத்திங்கன்னா பாயசம் நல்லா முழுசு முழுசு அந்த அவல் இருக்கும்போது பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ அவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே அவல் வெள்ளையாக பொறிஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த கடாயிலே வச்சுருந்தீங்கன்னா அந்த கடாய் சூட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாறிட்டு வந்துடும். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த அவலை நான் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நம்ம 100 கிராம் அவலுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அவல் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக கிரீமியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி பால் கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த அவலை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு அவல் நல்லா வெந்தும் வரும், அதே சமயத்தில் பால் கொஞ்சம் திக்காயிட்டு கிரீமியாக நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. சமயத்தில் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அடி பிடிச்சிடும், ஏன்னா பால் நம்ம திக்காக தண்ணி எதுவும் சேர்க்கலை. அதனால் அப்பப்போ கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இந்த அவலை நல்லா வேக விட்டுடலாம், வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அவல் ஒரு 7-8 நிமிஷம் இருக்கும், நல்லாவே வெந்து வந்துருச்சு. பாலும் ஓரளவுக்கு கட்டியாக பாருங்க, கொஞ்சம் வத்தி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் இது ஆப்ஷனல் தான், நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இந்த சமயத்தில் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் ஏலக்காய் தூள் பிடிக்காதுன்றதுனால நான் குங்குமப்பூ ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்து செஞ்சிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் குங்குமப்பூவோட கலர் வாசனை எல்லாமே அந்த பாலில் இறங்கி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிக்க விட்டோம் பாருங்கள், பால் நல்லா திக்காயிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிரீமியாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா நமக்கு திக்காக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கலந்து விட்டுட்டு உடனே நாங்கள் வெள்ளத்தை ஊற்றக்கூடாது. வெள்ளை தண்ணி ஊற்றுனீங்கன்னா பால் சூடாக இருக்கும்போது நம்ம ஊற்றும் போது திரிஞ்சு வந்துடும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம லேசாக கொஞ்சமாக ஆற விட்டுடலாம். இதனால் மொத்தமாக ஆறி வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லேசாக ஆறி வந்துன்னா நமக்கு பால் திரிஞ்சு வராமல் இருக்கும். அப்போ தான் நமக்கு பாயசம் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக அப்படியே விட்டுருந்தா பாருங்கள், அந்த குங்குமப்பூவோட கலரெல்லாம் இறங்கிட்டு பால் நல்லா திக்காகி இருந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே
கொதிக்க வச்சு வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஆற வச்சிட்ட பிறகு சேர்த்தோன்னா அந்த பால் திரிஞ்சு வராது. நீங்கள் சூடோடு சேர்த்துட்டிங்கன்னா சமயத்தில் பால் கெட்டியாக இருக்கிறதால திரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பால் நல்லா கொதிச்சிடுச்சு, வெள்ளைத்தண்ணி நல்லா கொதிச்சிருக்கிறதால நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த பால் பாருங்கள் திரிஞ்சு வரல, பாலை மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே நம்ம பால் கொதிக்க வச்ச மாதிரியே இருக்குது, திரிஞ்சு வரல. இதனால தான் நம்ம பால் கொஞ்சம் ஆறின பிறகு நான் வெள்ளைத்தண்ணி சேர்த்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அருமையான சுவையான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம் கூட, நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் பால் அவல் மட்டும்தான் வெள்ளம் வச்சு செஞ்சுருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.